Welcome to TNPSC Hard Work Channel. இப்ப நம்ம பார்க்க போறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1 அதோட கண்டினியூஷன். எக்ஸாம்பிள் சம்ஸும் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பா நான் அதுக்கான வீடியோஸும் இதை கண்டிப்பா போடுறேன். இங்க வந்து நான் என்னோட சாரி ஹோம் டவுன்ல இருக்கிறதால ஒன்லி மொபைல் இன்டர்நெட் தான். ஸோ என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்லோட் பண்ண முடியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் சம், பின்வருவனவற்றை அவற்றின் காரணிகளின் பெருக்கற்பலனாக எழுதுக. இதோட காரணிகளின் பெருக்கற்பலனா எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்ம இந்த நம்பர்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். டானா வகுத்தல் போட்டோம்னா ரெண்டு, ஃபர்ஸ்ட் ரெண்டால பண்ணலாம், 12 ரெண்டு 24. அகைன் டூவால பண்ணோம்னா 6 ரெண்டு 12, டூவால பண்ணோம்னா 3 2 6. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இதோட பெருக்கற்பலனா தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு மொத்தமா என்ன கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து இப்ப மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுத போறோம். 2 × 2 × 2 × 3. இங்க ஏ தான் இருக்கு, அதனால அதை அப்படியே மல்டிபிளிகேஷன்ல ஏ எழுதலாம். இங்க பி வந்து எப்படி எழுதலாம், பி ஸ்கொயர் இருக்கிறதால பி இன்ட்டு பி. சி எப்படி எழுதலாம், சி இன்ட்டு சி. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். அடுத்தது செகண்ட் சம், இங்க 36 இருக்கு, இதை அகை நம்ம டானா வகுத்தல போட்டோம்னா 18 2 36. ரெண்டால பண்ணோம்னா 9 2 18, த்ரீயால பண்ணோம்னா 3 3 9. அப்ப இதோட பெருக்கற் பலனை எப்படி எழுதலாம், 2 × 2 × 3 × 3. இந்த எக்ஸ் கியூப் இருக்கு, அப்ப எக்ஸ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு 3 தடவை எழுதலாம். ஒய் ஸ்கொயர் இருக்கிறதால ஒய் இன்ட்டு ஒய். அடுத்தது இந்த இசட் இருக்கு, அதான் அப்படி எழுதிக்கலாம். அடுத்தது 56. இப்போ 56 நம்ம டானா வகுத்தல் எடுத்தோம்னா 2 2 4 மீதி 1 8 2 16. அகைன் இது பண்ணோம்னா 14 2 28, டூவால பண்ணோம்னா 7. அப்போ இது எப்படி எழுதலாம், 56 mm ஸ்கொயர் பி ஸ்கொயர 2 × 2 × 2 × 7. n ஸ்கொயரை n இன்ட்டு என்னன்னு எழுதலாம், பி ஸ்கொயரை பி இன்ட்டு பின்னு எழுதலாம், அவ்வளோதான். இதுதான் அதோட பெருக்கற்பலன். அடுத்தது ஃபோர்த்து சம், எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ இன்ட்டு ஏ பிளஸ் ஏபி. இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பின்னாடி போக போக எக்ஸசைஸ்ல போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னும் முற்றொருமையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் பெருக்கற்பலனை காண்க. இப்போ எங்க என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 3 × x + 7. இதோட பெருக்கற்பலனை இந்த முற்றொருமை, இது அதாவது இந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட போறோம். இங்க எக்ஸோட வேல்யூ எக்ஸே தான் இருக்கு, ஏவோட வேல்யூ பிஓட வேல்யூ தான் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. அப்ப ஏவோட வேல்யூ 3 பிஓட வேல்யூ 7. இதை இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் பிளஸ் 3 × x + 7 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இங்க எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் இருக்கிறதால அப்படிதான் வரும், எக்ஸ் இன்ட்டு ஏ பிளஸ் பி. இங்க ஏ என்ன, 3, பியோட வேல்யூ 7 பிளஸ் ஏ இன்ட்டு பி, ஏவோட வேல்யூ 3 இன்ட்டு பியோட வேல்யூ 7. அப்ப இங்க என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10 இன்ட்டு எக்ஸ், அப்போ 10x வரும், 7 × 3 = 21. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது சேம் மெத்தட் தான், இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸோட வேல்யூ 6a வரும். இங்க ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னா இதுவும் இதுவும் சேம் தான், ஏன்னா எக்ஸ் எக்ஸ் தான் வருது. அடுத்தது ஏவோட வேல்யூ 9, எக்ஸ் பிளஸ் ஏ அந்த ஃபார்மேட்ல இருக்கா, அப்போ எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இதை வந்து எப்படி எழுதலாம்னா, 6a + 9 6a + இந்த ஸ்மால் ப்ராக்கெட்ல இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா இது -5 நம்ம பியோட வேல்யூவை எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இது ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏபி, சாரி பிளஸ் ஏ இன்ட்டு பி. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 6a, ஏவோட வேல்யூ 9, எக்ஸோட வேல்யூ 6a, அகைன் பியோட வேல்யூ -5, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னா இங்கே என்ன, 6a இருக்கு, அப்போ 6a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸோட வேல்யூ 6a இன்ட்டு ஏ பிளஸ் பி, ஏவோட வேல்யூ என்ன 9 பிளஸ் பியோட வேல்யூ -5, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், பிளஸ் ஏ இன்ட்டு பி, ஏவோட வேல்யூ 9 பியோட வேல்யூ -5. இப்போ 6a ஸ்கொயர் பண்ணால் 6 6 36, ஏ ஸ்கொயர் பிளஸ் 6a இன்ட்டு சாரி இப்போ 9 5 போச்சுன்னா 4 9 5 45.
இப்போ 36 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு நாள் 24, 24 ஏ மைனஸ் 45. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து சம், அதுலேயே தேர்ட் சம். அதே மாதிரி இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4x கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 4x, இங்கே ஏக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ 3y, பியோட வேல்யூ 5y. ஏன்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு, எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி. இது ஃபுல்லுத்தையும் ஏன்னு எடுத்துக்க போகிறோம், இது ஃபுல்லுத்தையும் பின்னு எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போது இது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஏ அப்போது 4x ப்ளஸ் 3y இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி, 4x ப்ளஸ் 5y. இது எக்ஸோட வேல்யூ, ஏவோட வேல்யூ, அகைன் எக்ஸ், பியோட வேல்யூ. ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னா இங்கே என்ன, 4x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு. அப்போ எக்ஸ் இன்ட்டுனா எக்ஸோட வேல்யூ என்ன, 4x. ஏ ப்ளஸ் பி, ஏவோட வேல்யூ என்ன, 3y, பியோட வேல்யூ 5y. ப்ளஸ் ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு பினா இதுதான் ஏ இன்ட்டு பி. இப்போ 3y இன்ட்டு 5y. இப்போ 4x ஸ்கொயர்னா 4 நாள் 16, அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 8y, ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 × 3 = 15 ஒய் ஸ்கொயர், ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். அப்போ 16x ஸ்கொயர். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 8 நாள் 32 xy ப்ளஸ் 15y ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன, இது மாற்றி எழுதி 8 ப்ளஸ் பிக்யூனாலும் பிக்யூ ப்ளஸ் 8னாலும் சேம் தான், அதனால் அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன, பிக்யூ, ஏவோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 7. அப்போது அந்த ஃபார்முலாவில், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்ன, எக்ஸோட வேல்யூ பிக்யூ. இப்போது பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸோட வேல்யூ பிக்யூ, ஏ ப்ளஸ் பி, ஏ 8 + 7 ப்ளஸ் ஏ இன்ட்டு பி, 8 × 7. ஏவோட வேல்யூ என்ன, 8, பியோட வேல்யூ 7. இப்போ இது ஸ்கொயர் பண்ணோம்னா பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர், 8 7 நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 15, பிக்யூ 8 7 56. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.